ஏங்க வேர்க்கிறதே ஒரு பிரச்சனை, இதுல வேர்வியால இவ்வளவு பிரச்சனை இருக்கா? வாங்க பாக்கலாம். வேர்த்தா பக்கத்துல இருக்க ஓடி போற அளவுக்கு தான் ஸ்மெல் வரும். அதுவே வேர்க்கல்னா காலத்துக்கும் அடுத்தம் ஓடுறத மட்டும் தான் வேடிக்கை பார்க்க முடியுமே தவிர நம்ம உடம்புல ஓடுறதுக்கு ஒண்ணுமே இருக்காதான். அதாவது டோட்டல் டேமேஜ். ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தோல் எல்லாம் ட்ரை ஆகி ஈரப்பதமே இல்லாம 80 வயசு பாட்டி மாதிரி ஆயிடுவோம். மட்டும் இல்ல, நம்ம உடம்பு ஒரு ஆர்மி மாதிரியும் இந்த வேர்வை ஒரு சோல்ஜர் மாதிரியும் இந்த பாக்டீரியா கிட்ட இருந்து நம்மள காப்பாத்திட்டு இருக்கான். நம்ம உடம்புல போர்ஸ் சொல்ல பாடுற நுண்ணிய துளை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுல பாக்டீரியா ரொம்ப சுகபோகமா வாழ்ந்துகிட்டு இருக்கான். இந்த வேர்வை மட்டும் வரலன்னு வச்சுக்கோங்களேன், 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க அப்படின்னு பாக்டீரியாவுக்கு சொல்லிட்டு நம்ம மண்டையை போட்டு போக வேண்டியதுதான். இதுல ஹைலைட் ஆன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வேர்வை பத்தி ஒரு ரிசர்ச் பண்ணிருக்காங்க. அதுல நல்லா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணா வேர்வையில கணிசமான அளவுல சோடியம்னு ஒண்ணு வந்து வெளிவருமா. அதனால வேர்க்கனா அந்த சோடியம் ஏன் வழி தனி வழி நேர யூரின் ட்ராக்ல போய் தீங்கி கல்ல உருவாக்கி விட்டுரும். அப்படி இந்த சோடியம் வேர்வை வழியா வர்றதுனால நமக்கு பிளட்டோட அளவு இன்க்ரீஸ் ஆகி ஹார்ட்ல எந்த ப்ராப்ளமும் வராம பாத்துக்குமா. இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருந்து வெளியில வர இந்த வேர்வையில பெரோமன்ஸ் அப்படின்ற ஒரு கெமிக்கல் வெளியே எடுத்துட்டு போகுதான். இது உடம்புக்கு வெளியே ஒரு ஹார்மோன்ஸ் மாதிரி வேலை பார்க்குதான். அதே மாதிரி மென் அண்ட் உமன்க்கு ஏற்படுற அட்ராக்ஷனுக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்கும்னு சொல்றாங்க. இன்னொரு ரிசர்ச்ல இந்த வேர்வையை ஸ்மெல் பண்ணா மன அழுத்தம் குறையும்னு வேற கண்டுபிடிச்சிருக்காங்க. மட்டும் இல்லாம உணர்வை வெளிப்படுத்துறதுலயும் வேர்வைக்கு பெரிய பங்கு இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம பதட்டமா இருக்கும் போதும் ஒரு விஷயத்த பார்த்து பயப்படும் போதும் நம்மள அறியாமலே நமக்கு வேர்த்து கொட்ட ஆரம்பிக்கும். நம்ம எடுத்துக்கிற ஃபுட் சூடா காரமா இருக்கப்போ நம்மள அறியாமையே நமக்கு வேர்த்து கொட்ட ஆரம்பிக்கும். அதை நம்ம எல்லாருமே கண்டிப்பா நோட் பண்ணிருப்போம். அதுக்கான காரணம் நம்ம பாடியோட ஹீட்டை குறைக்கிறதுக்கு அதுவாவே வேர்வையை சுரக்க ஆரம்பிச்சிடும். நம்ம சாப்பிடுற சாப்பாடுல இருந்து நம்ம செய்யற வேலை வரைக்கும் இந்த வேர்வை நம்ம லைஃப்ல எல்லா இடத்துலயுமே இருந்துகிட்டு இருக்கு. மொத்தத்துல வேர்வை தான் நம்ம உடம்போட வேறுனு நம்ம உணர்ந்தாதான் நம்ம ஹெல்த்தியா இருக்க முடியும்ன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ஃபைரி ஃபைக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.